எதுவா இருந்தாலும் அந்த பூமிக்காவ நான் கதற விட்டேன்ல ஆண்டி. நான் எந்த அளவுக்கு போவேன்னு அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. முடிவென்ன? ஜீரோ தானே? வருணே வந்தாலும் அவளை காப்பாற்ற முடியாதபடி நீ கேம் ஆடி இருக்கணும். ஒன்னால முடியல. உன் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். பேசாம நீ 500 கோடி சொத்தோட இரு. அதுக்குதான் நீ லைக். 5000 கோடி எல்லாம் உன்னால டீல் பண்ண முடியாது. என் ஃபேமிலிக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே. ஆண்டி தப்புதான். இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நான் பிளான் பண்ணிருக்கணும். இப்ப புரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் இத வச்சு நீங்க எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டி. உங்களுக்கு ஏத்த மருமகன் நான் தானே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சான்ஸ் இல்ல. அக்கா அக்கா பாவம் கா ஷில்பா, அவ சூப்பரா தான் வேலை பாத்திருக்கா. ஆனா வழக்கம் போல நம்ம வருண் கம்பி தான் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துவாருன்னு யோசிக்காம விட்டுருக்கா. இப்ப அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வாட்டி தெளிவா பிளான் பண்ணி பூமிக்கு அவ சிக்க வச்சிருவான்னு எனக்கு தோணுதுக்கா. ஏங்கா இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த வாட்டி நான் தோத்துட்டா அதோட நான் வருணை மறந்துடுறேன். ஆனா நான் தோக்க மாட்டேன் ஆண்டி. நீங்க வேணா பாருங்களேன். இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. பூமிக்கா வருண் வாழ்க்கையில இருக்க கூடாது. அவ போனாதான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். வருண் கிடைக்கணும்னா நீ எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னல, அத செஞ்சு காட்டு. பூமிகா, உன்னால நான் நிறைய இழந்துட்டேன். முதல்ல என் வருணை பறிச்சுக்கிட்டேன். அத்தனை ஸ்டாஃப்க்கு முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் மேல ஏன் வருண் என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வருண் உன் மூஞ்சிலேயே முழிக்க முடியாத அளவுக்கு பண்றேன். ரொம்ப நன்றி வருண். அப்படியா மேடம்? ரொம்ப நான் எவ்வளவு மேடம்? ஒரு 1.5 டன் வெயிட் இருக்குமா? கிண்டல் பண்ணாதீங்க. ஆபீஸ் பணத்தை நான் திருடிட்டேன்னு ஷில்பா என் மேல பழி போட பார்த்தா. நீங்க சரியான நேரத்துக்கு வந்து அதை எங்க வித்திருப்பான்னு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. பூமி, உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான். நீ தவிச்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. உனக்கு எதிராக யாரு சதி பண்ணாலும் அதை நான் விட மாட்டேன். பிரச்சனை வரும்போது நீ தைரியமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏன் புருஷா இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? நான் எவ்வளவு ரொமான்டிக் மூட்ல வந்தேன். எல்லாத்தையும் ஷில்பா கெடுத்துட்டாள. நீ சர்ப்ரைஸா எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு கஷ்டப்பட்டு மாறு வேஷம்லாம் போட்டுட்டு வந்தேன். ஷில்பா பண்ண கலாட்டானால நீ என்ன சரியா பார்க்க கூட இல்ல. திட்டியே விட்டுட்ட. வருண் சாரி, வருண் ரொம்ப சாரி. நான் என்ன பண்றது சொல்லுங்க. திருடின்னு செட்டப் பண்ணி 300,000 ரெண்டு மணி நேரத்துல குடுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? விடுங்க. இப்ப என்ன, நம்ம ரொமான்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. மறுபடியும் நீங்க அதே கேட்டப்ல வாங்க, நான் ரசிக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் தான். எப்படி? இப்ப பாரு நம்ம குத்து சாங்க. ஏ சின்ன மச்சான், உள்ள சாத்தா
எதை செஞ்சாலும் அதை சென்சியரா செய்யறது உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. லவ்வா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. என்ன சொன்ன? உங்க பொண்டாட்டிய மட்டும் கவனிச்சுக்கிட்டா பத்தாது, உங்க உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும்னு சொன்னேன். அதுக்குதான் நீ இருக்கிய. நான் இருக்கேன்ல, அப்ப நான் சொன்ன கேப்பீங்க தானே? இந்த சூப்ப குடிச்சிட்டு அப்புறமா வேலை பண்ணுங்க. ஆரம்பிச்சியா? பசிக்கலடி, அப்புறமா குடிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நைட் முழுக்க வேலை பார்க்கணும்னா என் செல்லத்துக்கு தெம்பு வேணும்ல. சோ 5 மினிட்ஸ் சூப் பிரேக் ஆர் லவ் பிரேக்னு கூட வெச்சுக்கோங்க. என்ன பண்ற? என்னங்க இது? சூப் குடிக்க சொன்னா என்ன பண்றீங்க? எனர்ஜி ட்ரிங்க் கப்புல இல்ல, இந்த லிப்ல இருக்கு. இந்த டெண்டர் ப்ராஜெக்ட் முடிற வரைக்கும் நோ ரொமான்ஸ். ஏண்டி, மத்தது தான் வேணானு சொல்லிட்டோம், ரொமான்ஸுக்கு கூட நோவா? அப்புறம் இவங்களே என்ன அநியாயம்னு கோச்சுப்பாங்க. அப்போ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டா? எல்லாம் உன்னால தாண்டியே முட்டக்கண்ணு. சரி, விளையாட்டு எல்லாம் போதும், வேலையை பாருங்க. நான் உங்களுக்கு சோப் போட்டி விடுறேன், குடிச்சுக்கிட்டே வர்க் பண்ணுங்க. நீங்க என்னமா டெண்டர் தயாரிச்சிருக்கீங்க? ஏன் கண்ணி பற்றும் போல இருக்கு. நன்றி பூமி. அப்பா என்ன நம்பி பொறுப்ப கொடுத்ததும் என்னால அதை நம்பவே முடியல பூமி. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நான் அவரை ஏமாத்திட்டேன். இந்த முறை நான் அவரை ஏமாத்த கூடாது பூமி. ஒருவேளை நான் எங்கேயாவது தேங்கிட்டேனா இல்ல சோர்ந்துட்டனா, நீதான் பூமி என்ன புஷ் பண்ணணும். எப்படியாச்சும் நான் அந்த கான்ட்ராக்ட ஜெயிக்கணும். அப்பாக்காக, உனக்காக, எனக்காக. உமா, நீங்க எது செஞ்சாலும் அதுல நான் இருக்கேன்ல உங்க மனசுல. நல்ல புருஷன் கிடைக்கணும்னு எங்க அம்மா பூஜை பரிகாரம் பண்ணும் போது நான் கிண்டல் பண்ணுவேன். அவங்க அத்தனை விரதம் இருந்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு நல்ல புருஷன் அமையல. அவங்க பண்ண புண்ணியம் தான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. நீயும் அப்பாவும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன் பூமி. எவன் எனக்கு எதிரா வந்தாலும் சரி, இந்த டெண்டரை நான் வின் பண்ணுவேன். நிச்சயமா நீங்க வின் பண்ணுவீங்க. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. பத்து வருஷமா இங்க நான் வச்சதுதான் சட்டம். ஆனா திடீர்னு உங்க அப்பா உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து என்ன டம்மி பீஸ் ஆக்க பாக்குறாரா? விட மாட்டேன், விட மாட்டேன்டா. இந்த டெண்டர்ல நீ ஜெயிக்கவே கூடாது. கடவுளே, மாமாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, ஆனா சொந்த அக்கா புருஷனே இவரை தோக்கடிக்க பாக்குறாரே. இந்த குடும்பத்துக்கு துரோகம் செய்யறது தப்புன்னு மாதவன் அண்ணா உணரணும். அவர் தன்னை மாத்திக்கணும். அண்ணாவுக்கு நல்ல புத்திய கூடு. அவரால வருணுக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீதான் காப்பாத்தணும் கடவுளே. ஹாய் பசங்களா. ராகுல், ஐஷு குட்டி, இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தான். போங்க, விளையாடுங்க, போங்க. ஏங்க வந்ததுமே குழந்தைங்களை விரட்டுறீங்க? மண்டு, நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரியலையா? ரொம்ப வலியாதீங்க, ஏதோ ரகசியம் பேசணும் அதானே? ஆளு, நாங்க போறோம், வாடா. ஏ நில்லுடா. ஹா, பசுகி பா, உட்கார். இந்த உனக்காக தேடி தேடி பார்த்து வாங்கியிருக்கேன். என்னங்க தங்க வளையலா? ஆமா. என்ன திடீர்னு? என்ன பண்றது, உனக்கு இப்படி எல்லாம் லஞ்சம் கொடுத்ததானே என் பக்கம் இழுக்க வேண்டியதா இருக்கு. என்ன வாசுகி இப்படி கேக்குற?
உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தான் வாங்கிட்டு வந்தேன். நிஜமா வாங்க. அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றீங்க? ஆமா. ரொம்ப நன்றிங்க. பூமிக்காவும் வருணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கும். என்னடா என் புருஷன் இப்படி எல்லாம் எனக்கு கொஞ்சறதே இல்லைன்னு. அடி பாவி, அப்ப நான் உன் மேல அன்பு காட்டுறது இல்லையா? அப்படி இல்ல, இருந்தாலும் இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான், புருஷன் என்ன செஞ்சாலும் பத்தாது. கோச்சுக்காதீங்க. சரி விடு வாசகி, நீயும் ஆசைய தானே சொன்ன. சரி, உனக்கு இந்த வளையல் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, இத கொண்டு போயிட்டு பூமிக்காட்ட காட்டிட்டு வா. பூமிக்கா கிட்டயா? எதுக்குங்க? அப்பதானே அவன் மைண்ட்ல என்ன இருக்கு, வருண் கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டாளான்னு எனக்கு தெரியும். என்ன வாசகி இப்படி கேக்குற? பூமிக்கா என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லுவ. ஜஸ்ட் அவ கிட்ட டிசைன் எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்க, இப்பவே போய் காட்டிட்டு வரேன். என்னங்க, என்னாச்சு, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? மெட்டீரியல் கணக்குல ஒரு விஷயம் அடிக்குது, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சுற்றுச்சூழல பாதிக்காத கிரீன் பில்டிங் தான் நான் இந்த வாட்டி ப்ரோபோஸ் பண்ண போறேன். வாவ், சூப்பர்ங்க. இந்த பூமியில இருந்து மனுஷங்க எவ்ளோ எடுத்துக்கறோம், நாம அதுக்கு திருப்பி கொடுக்கணும்ல? ஆமா, அதுக்கு தான் மறுசுழற்சி, அதாவது ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ் நிறைய நான் யூஸ் பண்ண போறேன். மூங்கில் ஃப்ரீ காஸ்ட், கான்கிரீட் ஸ்லாப்ஸ், ரிக்ளைம் வுட்ஸ், ஸ்டீல், இப்படிலாம் தரமாவும் இருக்கும், என்விரான்மென்ட்க்கு பாதுகாப்பாவும் இருக்கும். நல்ல விஷயங்க. அதுக்கு எதுக்கு ஸ்டக் ஆகி நிக்கறீங்க? இங்க வா, இங்க வந்து பாரு. நமக்கு என்னோட முதல் ப்ராஜெக்ட் இது. அப்பா ஆசைய நான் நிறைவேற்றணும். உங்க கடின உழைப்பு வீண் போகாது வருண், நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. அம்மா, அம்மா, எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? மாமாவை பார்க்க போறீங்களாமா? சரி வாங்க. பூமிக்கா, பூமிக்கா. மாமா, அம்மா வளங்களா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாமா விட்டுருங்க. ஓகே, சரி மாமா. ஓகே. ஐஷு, ராகுல், இப்படி உட்காருங்க. இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் சமத்த சாப்பிடணும், சரியா? சொல்லுங்க அண்ணி, என்ன திடீர்னு? பூமி, இங்க பாரு. என் புருஷன் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணாரு. நீ என்ன கோட் பண்றியோ அத அப்படியே ஏகேட்ட காட்டி கொடுக்க, நான் 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். இன்னும் 3 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கான். இப்ப எனக்கு அந்த டெண்டர் ஃபைல் வேணும்டா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா அண்ணி. ஹே வருண், நீ சொல்லுடா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாக்காமே சொல்ற அக்கா, டெண்டர் வேலை போகுது இல்ல? ஆமா அண்ணி, என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம், ஏதாவது விசேஷமா? உங்க பர்த்டேவா? ஒரு விசேஷமும் இல்ல பூமி,
திடீர்னு என்ன நினைச்சாரா வாங்கிட்டு வந்துட்டாரா? என் புருஷனுக்கு என் மேல அவ்வளோ லவ். வாவ் வாவ், மாம்சு மாம்சு தான் அசத்துறாரு. பூமி, அக்கா முகத்தை பாத்தியா, எவ்வளவு ஜொலிக்குதுன்னு. மாம்சு அந்த அளவுக்கு அக்காவை நல்லா வச்சிருக்காரு. மாம்ச விட ஒரு நல்ல புருஷன் அக்காக்கு கிடைச்சிருப்பாரா சொல்லு. என் அக்கா ரொம்ப குடுத்து வச்சவ. ஆமாடா பூமி, மாதவன் மாமா இந்த குடும்பத்துக்கு பெரிய பலம். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இத்தனை வருஷமா பிசினஸ்ல அப்பாக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. நிச்சயமா அவர் ஒரு நல்ல மருமக. உங்க நம்பிக்கை பொய்யாயிட கூடாதுன்னு நானும் ஆசைப்படுறேன் வரும். அக்கா, மாம்சுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிரு. நீயே வந்து சொன்னா குறைஞ்சா போயிடுவ. அவ்வளவுதானே, நானே நாளைக்கு மாம்ஸ் கிட்ட சொல்லுகிறேன். இப்ப நான் எங்க வேலையை பார்க்க போட்டுமா? சரி போப்போ, அந்த ஏகேவை நீ ஜெயிக்கணும். கண்டிப்பா. சரி வர பூமி, நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருக்கோம். சரி, மாமாவ தொல்லை பண்ணாம இருக்கணும். சரியா? அண்ணி, என்ன பூமி? நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க கையில இருக்கிற வளையலை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. மாதவா அண்ணன் எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். சம்பாதிக்கிறதுல அடிக்கடி இப்படி காஸ்ட்லியா வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ என்ன சொல்ற பூமி? இல்ல அண்ணி, சில வீடுகள்ல தான் பண்ற தப்ப மறைக்க புருஷங்க இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கி பொண்டாட்டிய ஏமாத்துவாங்க. அதனால்தான் சொல்றேன், வருமானத்துக்கு மேல புருஷங்க பொருளோ பணமோ கொண்டு வந்தா பொண்டாட்டிங்க கேள்வி கேட்கணும். இவ்ளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். அப்ப என் புருஷன் என்ன ஏமாத்துறாருன்னு சொல்றியா? அவர் சந்தேகப்பட சொல்றியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.